இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த கதையில் அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தென்றல் வந்து எண்ணெய் தொடும்ல கண்மணியை வந்து கண்டுபிடிக்கிறது, கண்மணி இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை தூக்கி உள்ளே வைக்கிறது மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணணும், இல்லை வந்து அவங்களை வீட்டை விட்டு துரத்துற விஷயங்களை செய்யணும். ஏன்னா வந்து அவங்க பண்ணதில் நிறைய கிரிமினல் அஃபென்ஸும் இருக்குது, எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. கலவரத்தை தூண்டி விட்டதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணது தான். ஆனால் இப்போ கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க கலெக்டர் அபிநயாவை வச்சு கதையை வந்து அப்படியே திசை திருப்பி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து வெள்ளராஜாங்கிறவர் வந்து மிரட்டி, அவர் வந்து நாங்கள் வந்து ஏலத்துக்கு யார் வரமாட்டாங்க, ஏலத்தை நிறுத்தக்கூடாது, நான் வந்து மினிஸ்டரோட பினாமின்னு சொன்னதுக்கப்புறமா கெட் அவுட்னு சொல்லவா இல்லை நீயா போயிடுறியா, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, நான் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்வேன் நான், சும்மா மினிஸ்டருக்கெலாம் பயப்பட மாட்டேன்னு அனுப்பிவிட்டுறாங்க. இதுக்கு நடுவில் அங்கே அந்த ஏலம் நடத்துகிற இடத்துக்கே வந்து போனதுக்கு பிறகு வந்து அங்கே பார்த்தா அந்த போராட்டக்காரங்களோட வெற்றி இருக்காரு. இந்த ஏலம் இப்போ நடக்கக்கூடாது, அப்பீல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கணும், இன்னொரு அப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணுன்ட்டு உள்ளார போகிறாங்க அப்படி. அங்கே அந்த இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த வெள்ளராஜாங்கிறவர் அவர் மட்டும் உட்காந்துட்டு ஓவராக வந்து ட்ராமாலாம் பண்ணி நான் மட்டும்தான் இருப்பேன், ஏலத்தை நடத்தி முடிங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இன்னொரு அஞ்சாறு பேர் அங்கே ஏலம் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது அவங்க வரக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை கூட்டுவாங்க அப்படின்னு கூட்டுறதுக்கு பிறகு என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு தான் ஏலத்தை கொடுக்கணும் இல்லைனா அவ்வளோதான், என்னடா எல்லாத்துக்கும் பயம் விட்டு போச்சா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ மிரட்டுறாங்கல்ல இந்த ஆலத்துக்கு உள்ளத்துக்கு போடுங்க அப்படின்னு அப்படி சொன்னால் போலீஸே பயப்படுறாங்க. உடனே வந்து என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு டீ போட்டுலாம் பேசணும்னு அப்படி அழகாக கிட்டக்க வந்து அபி பழார்னு ஒன்று விட்டாங்க. பழார்னு ஒன்று விட்டோம்னா ஒரு ஷாக்காகி நிற்க, அவர் அரெஸ்ட் பண்ணி தரதாரன்னு எடுத்து போக அவர் வந்து நான் பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு நிற்கிறாரு. ஏலத்தை இப்போதைக்கு நடத்த வேணாம், இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு போராட்டம்லாம் இருக்குது, அப்பீல் முடிஞ்சப்பறம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சு விட்டு அனுப்புகிறாங்க, கிளம்புறாங்க அபி. இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம்னு கேட்டி கூட வந்து ஓகே ஐடியாலஜிக்கலாக வந்து இதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்ட்டு நான் படித்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு வெற்றிக்கிட்டேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க. அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு போர்ஷனே முடியுது, அதனால் இதோட பின் விளைவுகள் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.